ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 97வது புதிய ஆத்திச்சூடி, லவம் பல வெள்ளமாம். லவம் அப்படின்னா என்னன்னு கேட்டால் சிறு துளி, சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லையா. உழைப்பினால் வர்ற ஊதியத்தில் ஒரு சிறு தொகையை நாம் சேமித்து வர வேண்டும். ஒரு ஊரில் ஒரு தம்பதி இருந்தாங்க. கல்யாணமாகி 2 வருஷம் ஆச்சு. ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஐஸ்வர்யான்னு பேர் வச்சாங்க. அந்த ஐஸ்வர்யாவோட அப்பா வந்து ஒரு தரியார் நிறுவனத்தில் வந்து மேனேஜராக வேலை பார்க்குறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். பெண் குழந்தை பிறந்ததுனால அவங்க குழந்தைக்கு, அவளோட படிப்பு செலவுக்கு, அவளோட திருமணத்துக்கு இப்படி நாம் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவள் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு யோசிக்கிறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க, என்னடா பண்ணலான்ட்டு. ஒரு 23 வருஷம் ஆகும் எப்படியும் ஒரு பெண்ணை வளர்த்து அவளுக்கு படிப்பு செலவு செஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொடுக்க ஒரு மினிமம் ஒரு 23 வருஷம் ஆகும் இல்லையா. அப்போது அந்த 23வது வருஷம், அதாவது அவள் ஒன்று அவள் +2 முடிக்கும்போது வரணும், அதுக்கடுத்தது ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு அமௌண்ட் தேவை, அதுக்கப்புறம் வேறு எதே மேல் படிப்பு படித்தான்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் தேவை, அப்புறம் கல்யாணம் இல்லையா. அவங்களுக்கு தேவைப்படும்போது 23 வருஷம் வர மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாங்க. மாதம் மாதம் ஒரு தொகையை கட்டிக்கிட்டே வந்தாங்க. 18வது வருஷம் ஐஸ்வர்யா +2 படித்து முடிக்கிறான். அந்த வருஷத்தில் ஒரு போனஸ் அமௌண்ட் மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுத்தாங்க. அதை வச்சு ஐஸ்வர்யா இன்ஜினியரிங் சேர்ந்தான்.